நம்ம ஸ்மார்ட் போன் பேசிட்டு போய் வெடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி நிறைய குழப்பத்தோட நீங்க இருக்கீங்கன்னா தாராளமா இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய வணக்கம். இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ தான். நம்மளோட ஸ்மார்ட் போன் வெடிக்கிறதுக்கு காரணம் எதனால அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸோ பொதுவாக நம்ம ஃபோன் வந்து வெடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரிங்கிற ஒன்று தான். இப்போ உள்ள மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன் வந்துச்சு. ஸோ அதுலேயுமே நம்ம நிறைய கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிராண்டு தான் வெடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எதனால் வெடிக்குது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வந்து கீழே விழுந்து டிஸ்பிளே லைட்டை அடி வாங்கிருக்கும். பைக்லேருந்து இப்போ போயிட்டு இருக்கேன், கீழே விழுந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து எந்த அடிமையும் பட்டிருக்காது. ஆனால் உள்காயங்கிறது ஒன்று கண்டிப்பாக வாங்கியிருப்போம். ஸோ அது மாதிரி தான் இந்த ஃபோன்லையுமே. ஃபோனை வந்து நார்மலாக கையில் வச்சுட்டு இருந்தாலுமே ஓகே, எங்கேயா போயிட்டு இருக்கிறதுக்கு ஓகே, எப்படியோ ஒரு வழியாக கீழே வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பேட்டரியில் கண்டிப்பாக எஃபெக்ட் ஒன்று கொண்டு வந்துடும். உடனே என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்க மொபைல் ஷாப்புக்கு போய் நீங்கள் ரெடி பண்ணிடணும். ஸோ அதுவே ரொம்பவே நல்லது. ஸோ பேட்டரியில் வந்து ஏதாவது அடி விழுந்திருக்கா அப்படின்னு கேட்டுக்கோங்க மெயின். ஸோ பேட்டரியில் அடி வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பேட்டரியை உடனே சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகேவா? ரெண்டாவது எதனால் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நம்மளால் நிறைய பேருக்கு டூப்ளிகேட் சார்ஜ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சார்ஜ் வந்து ஸ்மார்ட் ஃபோன்லேயே வாங்கினோடே கொடுத்துருப்பாங்க, அந்த சார்ஜஸ் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். வேறு வெளியேருந்து வாங்குகிற சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டூப்ளிகேட் தான். ஓகேவா? ஸோ ஒரிஜினல் கிடைக்கும், காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ நம்ம காஸ்ட்லியாக இருக்க நம்ம கொஞ்சம் கம்மியான ப்ரைஸுக்கு வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறோம், ஆர்வ கலரில் ஸோ டூப்ளிகேட்டை வாங்கிட்டு வந்துடுறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபேக் பேட்டரி. இந்த ஃபேக் பேட்டரிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மள நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்டில் தான் ஃபோன் வாங்கியிருப்போம். ஸோ அது வந்து லாக்டவுன் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் ஹேண்ட் ஃபோன் நிறைய பேர் நிறையவே வாங்கியிருப்போம் இல்லையா? ஸோ ஆன்லைன் கிளாஸாக இருக்கணும் எதுக்காக இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த லாக்டவுனில் கண்டிப்பாக நம்ம தேவைப்பட்டுச்சு. ஸோ இது உங்களில் வந்து நிறைய பேர் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ஃபோனாக தான் வாங்கியிருப்பீங்க. ஸ்டார்டிங்கில் ஒருத்தவங்க ஒரு ஃபோனை கொண்டு போய் கொடுக்க போகிறாங்கன்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேட்டரி நல்லாவே இருக்காது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும், பேட்டரி நல்லாவே இருக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா கடைக்காரங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கடையில் போய் வாங்குறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம தெரிஞ்ச கடை அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டான பேட்டரி கரெக்டான அதை எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதே யாருனே தெரியாத ஒரு கடையில் போய் நம்ம போனோம் வைங்களேன், வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேக் பேட்டரி ஏதாவது ஒன்று ஒரு காசுக்கு ஆகாத பேட்டரி தூக்கி போட்டு விட்டு நம்மளுக்கு அடிச்சு விட்ருவாங்க. அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேட்டரி வெடிக்க சான்ஸ் நிறையவே இருக்கு. நம்மள சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ரொம்பவே அடிக்டாக இருப்போம். ஸோ நானுமே அதில் ஒருத்தன். கேமில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரூம் மேட்சாக இருக்கட்டும் இல்லை பப்ஜியாக இருக்கட்டும் ஃப்ரீ ஃபயராக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே ஹீட் ஆனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்து விளாண்டுட்டு இருப்போம். ஸோ காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எனிமையை முடிச்சாகணும் அப்படிங்கிற குறிக்கோளில் தான் இருப்போமே தவிர ஃபோன் வந்து ஹீட் ஆகுறதுங்கிறத கண்டிக்கவே மாட்டோம். இப்படி நம்ம அலட்சியமாக இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஃபோன் வெடிக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு. நம்மள சிலருக்கு தூக்கத்தில் நடக்கிற மாதிரி நைட்டு வீடியோ வீடியோ சார்ஜ் போட்டிருப்போம். ஸோ ஸ்டார்டிங்கில் நானும் அப்படி தான் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு விவரம் தெரிஞ்ச பின்னாடி நான் அந்த மாதிரி போடுறதை நிப்பாட்டிக்கிட்டேன். ஸோ நீங்களும் அப்படி போட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போடாதீங்க, பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஓவர்லோடு ஒரு பலூன் இவ்வளோ தான் ஊத முடியும்னா அவ்வளோதான் ஊதணும், அதுக்கு மேலே ஊதணும் என்ன ஆகுங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பேட்டரிங்கிறது அதே மாதிரி பேட்டரியிலே கொஞ்சம் தான் பவர் கொடுக்க முடியுமே தவிர ஃபுல்லாலாம் கொடுக்க முடியாது. நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக கொடுத்தாலும் ஒரு நாள் ஃபுல்லாக நிற்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், கண்டிப்பாக அது கிடையாது. ஸோ அது மூலயமா போடுறது மூலயமா உங்களுக்கு ஃபோனு ஹீட் ஆகி வெடிக்க சான்ஸ் நிறையவே இருக்குது. நம்மளில் சில பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுறது ஜன்னல் பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் கண்டிப்பாக வெடிக்குது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி வந்து ஃபோனுக்கு வந்து இறங்கிட்டு இருக்கும். ஸோ அந்த ஹீட்டுனால வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்க சான்ஸ் நிறையவே இருக்குது. மினிமம் நீங்கள் ஜன்னல் பக்கத்தில் வைக்காமல் வேறு பக்கத்தில் ஒரு சார்ஜ் போடுறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு. ஸோ இதனால தான் வெடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன இந்த இது மூலியமாக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக விட்டுருங்க. ஸோ அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது ஃபோனை, அதிகமாக மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணால் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வெடிக்க சான்ஸ் நிறையவே இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 50% நல்லதுக்கும் இருக்குது, 50% கெட்டதுக்கும் இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன், ஸோ யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லலை, யூஸ் பண்ணுங்கள், அளவாக யூஸ் பண்ணுங்கள், பெஸ்ட். ஓகேவா? அவ்வளோதாங்க வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்றேன். ஸோ நான் வீடியோ இதோடய முடிச்சிக்கிறேன். திஸ் இஸ் வாசிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.